வணக்கம், வந்தனமே, நமஸ்கார். ஸோ வெல்கம் டு என்டி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்டி டாக்ஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம பிறப்பு ஏற்பட்டதற்கும், முதல் பிறப்பு அப்படிங்கிறது ஒன்று ஏற்பட்டதற்கும், பல பிறப்புகள் தாண்டி முக்தி பேர் அப்படிங்கிறது போவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடிய ஒன்று. இந்த பிறப்பில் நம்ம வந்து இருந்து இத்தனை வகையான பிறப்புகள் இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட 84 லட்சம் வகையான பிறப்புகள் இருக்கா, அத்தனை வகையான பிறப்புகள் எடுத்தும் ஒரு பிறப்பிலிருந்து மறுபிறப்பு மாறுவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடியதும், இந்த ஒரு உன்னதமான ஒரு ஆறறிவு படைத்த ஒரு மனித பிறப்பு எடுத்து இதற்கு மேல் பிறப்பு போவதற்குண்டான வழிகள் எல்லாம் கொடுத்து அதற்கும் மீறி போய் பிறவானலே அப்படிங்கிறத கொடுப்பதற்குண்டான அந்த ஒன்றும், இவ்வளவு பெரிய ஒரு ஆயுதம் நம்மகிட்ட இறைவன் கொடுத்து படைச்சிருக்கார். பிறப்பு எடுத்ததுலேருந்து பிறப்பு நிற்பது வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்தும் ஒரே ஒரு பொருள்னால் ஆனது, என்னது, நம்மளுடைய மனம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான். சிவதன்மையோடு பேசாமல் அமைதியாக இருந்தோம், ஏதோ ஒன்று பார்த்தா ஆஹான்னோ அவுட்டு, பிறப்பு ஏற்பட்டது. எதற்கு விருப்பப்பட்டமோ, எந்த கால சூழல் நம்மளுடைய விருப்பத்திற்கு ஏற்றாற் போல் இருந்ததோ, எந்த உடல் கனசரீரம் அப்படிங்கிறது தேவைப்பட்டதோ, அதை எடுத்து நம்மளுடைய முதல் பிறப்பு அப்படிங்கிறது ஆரம்பித்தோம். தொடர்ந்து பிறப்பு அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒரு கட்டத்தில் இந்த உலக வாழ்வு அப்படிங்கிறது வாழ்ந்து வெறுத்த ஒரு காரணத்தினால, இதற்கு மேலே என்னையா இருக்குதுன்னு யோசிக்கும் பொழுது, இறைன்னு ஒன்று இருக்குது, நம்ம வீடு பேர் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, இது நிலையாத ஒரு தன்மை அப்படிங்கிறது ஒரு புரிதல் அப்படி இந்த மனத்திற்கு வருது. இந்த உலக சம்பந்தத்தின் கூட இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்புகள் அப்படிங்கிறது புரிந்த ஒரு காரணத்தினால, இது வேண்டாம் போதுங்கிற ஒரு மனப்பக்குவம் அப்படிங்கிறது வருது. இதே இந்த விஷயத்தில் சிக்க வச்ச இதே மனது தான், எப்பா சாமி போதும், என்னை ஆள உடியா, நான் இதுக்கு மேலே வரவே மாட்டேன்னு கிளம்புறதுக்கும் வழியை பார்த்துருது. அப்போது இந்த மனம் அப்படின்னு சொல்லக்கூடியது எவ்வளவு பெரிய ஒரு கருவி அப்படின்னு ஒன்று பாருங்களேன் இல்லையா. அதாவது எனக்கு நடக்கக்கூடிய இன்பமோ துன்பமோ எதுவானாலும் சரி, அது யாரால் ஏற்பட்டது அப்படின்னு கேட்டால், நம்ம இந்த இவனால் தான் ஏற்பட்டது, இந்த சூழல்னால தான் ஏற்பட்டதுன்னு சொல்லுவோம், கிடையாது. நம்மளுடைய மனதினுடைய மாறுதலினால் ஏற்படக்கூடியது தான். அது எப்படிங்க, என்னோடய சொந்தக்காரன் வந்தக்காரன் முடிஞ்சு அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க, நான் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா, இல்லை எங்கள் அம்மாவும் பொன்னாட்டியே வந்து முன்னாடி உட்காந்து அழுகுது, எனக்கு மனசு வேகுது இல்லை, அது எப்படி சங்கடமாக இருக்குது இல்லை, ஒரு ஞானிக்கு அந்த நிலை ஏற்படாது. அப்போ அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, இந்த உலக வாழ்வினுடைய புரிதல் அவர்களுக்கு வந்த ஒரு காரணத்தினால மனம் அந்த இடத்துல அசைவது கிடையாது. நம்மளுக்கு அசைஞ்சிட்டே இருக்கிறதுனால தான் இந்த உணர்வுகளினுடைய மாறுதல்கள் ஏற்படுது. அப்போ நம்ம அந்த ஞானியினுடைய நிலைக்கு போகிறதுக்குண்டான முயற்சியும் பயிற்சியும் தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ ஞானி என்ன, ஜடமா, ஜடம் இல்லை, புரிதலின் காரணத்தினால் அவர்களுடைய மனோநிலை அமைதியான மனோநிலையில் இருக்குது. அவங்க நல்ல தெளிவாக எல்லாத்தையும் புரிஞ்ச ஒரு காரணத்தினால அவங்க சும்மா இருக்காங்க. ஸோ அவங்க ஜடப்பொருள் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த மனமானது இவ்வளவு ஒரு பலம் வாய்ந்த ஒரு கருவி இறைவன் நம்மகிட்ட கொடுத்துருக்கு. ஒரு பணக்காரனை ஏழையாக்கிறோம், ஏழையை பணக்காரனாக்கிறோம், நல்ல திடகாத்திரமாக இருந்தவனை நோயாளியாக்கிறோம், நோயாளியை வந்து திடகாத்திரமான ஆக்கிறோம், ஞானியை அஞ்ஞானியாகவும் அஞ்ஞானியை ஞானியாகவும் கூட ஆக்கிறோம். இறை தன்மையோட இறைவனோட ஒன்றரை கலந்திருந்து நித்தம் சுகமாக இருந்த அந்த ஒரு நம்மளை கொண்டு வந்து இங்கே சிக்க வைக்கலையா? இங்கே வந்து சிக்க வச்சு எத்தனை சுற்றிக்கிட்டு இருக்கிறோமோ இங்கே தெரியல, எத்தனை உலகத்தை நம்ம பார்த்தோமோ நமக்கும் தெரியல. இங்கேருந்து சரி வந்தது வந்துட்டோம், போர் அடிக்குது, வா திருப்பியும் போவோம், கூட்டிகிட்டோம், அதுதான் வந்தது, திருப்பவும் கூட்டிகிட்டு போகிறது, அதுதான் போகுது. எப்பேற்பட்ட ஒரு விஷயம் பார்த்தீங்களா, அந்த மனம்னு சொல்லக்கூடியது பொருள் ஒன்று தான், பயன்படுத்துபவனை பொறுத்து அதனுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது மாறிடும். இந்த உலக சம்மந்த இப்போ நம்ம வீடியோலாம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது நிறைய பேர் வந்து எதுக்குங்க முக்தி பெற்றுக்கு போனோம், இந்த உலகம் எவ்வளோ ஒரு சுகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்குது, சுகத்திற்கு இங்கே வந்து ஒரு எல்லையே கிடையாது, எல்லா நிலையிலும் சுகம் அப்படிங்கிறது இருக்குது. துன்பம் இருந்திருந்துட்டு போகுது, அது இது இருக்கும் காலத்துலேயும் கூட சுகம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதை அனுபவிப்போமே அப்படின்னு ஒரு சொல்லக்கூடியது. நம்மளுடைய இதே என்டி டாக்ஸ் சேனலில் பார்த்தீங்கன்னா கீழே உலகாயுதன் மதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இவர்கள் சொல்லக்கூடிய கூற்றுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். அப்போ அவர்கள் சொல்லுவது தவறா அப்படின்னு கேட்டால், இல்லை, அவர்கள் கண் பார்வைக்கு அவர்களுடைய தேவைக்கு அது சரி, மனம் அதை நாடித்தான் செல்கிறது, அது சரிதான், அது அவங்கள பொறுத்த வரைக்கும் சரிதான், தப்பு இல்லை. அது போர் அடிச்சிருச்சு, அது போதையா, இதுக்கு மேலே வேறு என்னையா இருக்குன்னு தேடும்போது முக்தி பேருன்னு ஒன்று தெரிஞ்சுதுங்கிறனால அதை நாடி போகிறதுக்கு நம்மளுடைய மனம் அந்த இடத்துக்கு போகுது. அப்போ நம்மளுடைய கண் பார்வைக்கு இது சரி. ஸோ எதுவுமே வந்து சரி தவறுங்கிறது இல்லை, மனதனுடைய பார்வை எப்படி மாறுதோ அதை பொறுத்து அது வேலை செய்யும். வள்ளலார் என்ன சொல்கிறாரு பாருங்க, மனசை, ஏன் மனசே நீ ஒரு பேய் குரங்கு, சரியா, நீ ஒரு மடப்பையன், உன்னால் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது, நல்லா புரிஞ்சு, உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, நீ ரொம்ப எங்காவது ஆடினேன்னு வச்சுக்கேன், உன்னை அப்படியே கம்ப்ளீட் இந்த உலகமே வந்து பார்த்து சிரித்து நகைக்கக்கூடிய அளவுக்கு உன்னை அட்டிச்சு அடக்கிடுவேண்டா கம்ப்ளீட்டாக. எங்கிட்ட பேசாமல் அமைதியாக உட்காரு, நிம்மதியாக இருக்கலாம், நீ எந்த பிரச்சனையும் பண்ணாமல் நிம்மதியாக இருக்கலாம், ஒரே அணுவேனும் ஏதாவது அதிகாரம் பண்ணு நினச்சேன், உன்னை முடிச்சு போடுவேன் கம்ப்ளீட்டாக, சாமி புள்ளடா நான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். பாட்டு பாருங்கள், மனம் எனும் ஓர் பேய்க்குரங்கு மடைப்பயலே,
நீதான் மற்றவர் போல் என்னை நினைத்து மறுட்டாதே கண்டாய். நீ என்ன மற்றவ மாதிரி நினச்சிட்டு என்னை இவங்கிட்ட வந்து மிரட்டிகிட்டு இருக்கிறிய, என்னையே விளையாண்டு இருக்கிறிய, நீ இப்படியெல்லாம் நினச்சிக்காதரா. இனமுறை என் சொல் வழியே இருந்து எனில் சுகமாய் இருந்துடு. நீ நான் சொல்கிறத கேட்டிருந்தேனே, நீ சுகமாக இருந்துக்கலாம். என் சொல் வழி ஏற்றிலை ஆனாலும் நான் சொல்கிறத கேட்கலைனா திணையளவு, சும்மா துணூண்டு திணையத்தான் சொல்றது, துணூண்டு இருக்கும், திணையளவு அதிகாரம் சொல்ல ஒட்டேன் உலகம் சிரிக்க உனை அடக்குவேன் திருவருள் கணத்தாலே. நல்லா புரிஞ்சுக்கோ, ஏதாவது நான் சொல்கிறத கேட்காம திணையளவு உன்னுடைய வழிச்சாட்டியத்தை ஏதாவது காட்டுன, இந்த உலகம் முழுசும் உன்னை பார்த்து சிரிக்கிற அளவுக்கு உன்னை போட்டு அடக்கி நிறுத்திடும். எது திருவருள் கணத்தாலே, சாமியினுடைய உதவியோட. நனவில் என்னை அறியோ யார் என இங்கிருந்தாய், ஞான சபைக்கு தலைவன் நல்லவில்லை நானே. சாமிக்கு நல்ல புள்ளடா நான், எங்கிட்டே வந்து உன்னுடைய வேலையை காட்டுறேன் நீயே அப்படிங்கிறாரு வள்ளல் பெருமான். அப்போது மனதனுடைய நிலைப்பாடை புரிஞ்சுக்கிறாங்க அவங்க. இது எந்த நேரத்துலையும் அசைஞ்சிடக்கூடியது, அப்படியே கூட்டிகிட்டே போகும். கடைசி அந்த இடத்துல போகும்போது ஏதாவது ஒருத்தர் இடத்துல, சாமி நீ இவ்வளோ பெரிய ஆள் அப்படியா அப்படின்னா அவ்வளோதான், அங்கேருந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு போயிருப்பான். அவன் தான் வரணுமா, கடைசி ஒரு எட்டு வச்சா முத்தி பேருக்கு போயிடலாம், அவன் தான் வரணுமா, ஆஹா அப்படியா அப்படின்னா அவட்டுன்னு கீழே வந்துடுவோம், திருப்பி மேலே போகணும். இது எதுக்கு இந்த இது? அப்போ அதனால அவங்க என்ன சொல்லிடுறாங்க, டேய் நீ எந்திரிக்கவே கூடாது, உன்னால தான் எல்லா பிரச்சனையுமே வந்தது, உன்னை ஒரு கட்டத்தில் அடக்கி நிறுத்திட்டேன், ஆனால் நீ என்ன பண்ணுற, எப்போ வேணாலும் திமிரிட்டு மேலே வரணும்னு நீ பார்க்குற, விடமாட்டேன்டா உன்னை போட்டு தள்ளிடுவேன், பேசாமல் அமைதியாக உட்காரு அப்படின்னு. அதே வந்து மாணிக்கவாசக பெருமான் இது திருவாசகத்தில் என்ன சொல்கிறார் பாருங்க, இந்த புலன்கள் இருக்கு பாருங்க, இது மெய்வாய் கண்மூக்கு செவி அப்படின்னு சொல்லி மலங்க புலன் ஐந்தும் வஞ்சனை செய்ய, புலன் உணர்வுகள் தானே நமக்கு சுகத்தினுடைய நுகர்வாக இருக்குது, மெய்வாய் கண்மூக்கு செவிங்கிறது தானே சுகத்தினுடைய நுகர்வாக இருக்குது. ஆனால் இந்த புலன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உடல் இருக்கு பாருங்க, இது வந்து வெறும் ஜடப்பொருள், இதை இயக்குவது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, அதுதான் மனம்னு சொல்லக்கூடிய ஆறாவது அறிவு. இந்த ஐந்து அறிவையும் அடக்கி ஆழ்வதுன்னு சொல்லக்கூடியது மனமான ஆறாவது அறிவு தான். அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, மலங்க புலனைந்தும் வஞ்சனை செய்ய, இதுதான் பிரச்சனை பண்ணுது. எதனாலன்னு கேட்டால் விலங்கு மனத்தால் அப்படிங்கிறார், விலங்கு போல் இருக்கக்கூடிய குட்டுமையான இருக்கக்கூடிய ஒரு மனமாக, இந்த மனதுனால தான் இந்த புலன்கள் எல்லாம் வேலை செய்யுது, இதை அடக்கி நிறுத்தி உன்னை உணர்வதற்குண்டான அந்த ஒரு நிலைப்பாடு எனக்கு தந்தையே, தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே அப்படிங்கிறாரு வாணிக்க வாசக பெருமன். அப்போது இந்த மனதினுடைய நிலை எவ்வளவு மோசமான ஒரு நிலை இருக்குது அப்படிங்கிறது பாருங்களேன். இது நினச்சா என்ன வேணாலும் செய்ய முடியும், அதை நம்மளை ஒரு நல்ல இடத்துக்கு கூப்பிட்டு போய் அப்படியே தக்க வச்சு அந்த இடத்துல நிற்க வைக்கவும் முடியும், அதே இடத்துல விடுன்னு கீழே இறக்கி கொண்டு வந்து இந்த இடத்துல சீரழிக்கவும் முடியும். இந்த மனமானது, அப்போ எது சரியான ஒரு நிலை, மனமானது மனம் அடங்கியவன் நல்ல ஒரு நிலை அப்படிங்கிறது எது அப்படின்னு கேட்டால், வள்ளுவ பெருந்தகை சொல்கிறார் பாருங்க, மனத்துக்கண் மாசிலநாதல் அனைத்தரன் ஆகல நீரபெற. யார் ஒருவனுக்கு அவன் செய்யக்கூடிய செயல் மனதார எந்த விதமான ஒரு அப்பழுக்கில்லாத ஒரு நிலை, அழுக்கில்லாத ஒரு நிலை, அப்பழுக்கில்லாத ஒரு நிலையில் யார் ஒருவனுடைய மனது இருக்கிறதோ அதுவே அறம். அதை தவிர்த்து எப்பேற்பட்ட காரியம் செய்தாலும் அது வெறுமனே ஒரு தப்பண்ட கொட்டிக்கிறதுக்கு தான், அதில் ஒரு ஒழுக்கமும் கிடையாது. மன சுத்தம் இல்லைன்னு சொன்னால் நீ எப்பேற்பட்ட காரியம் செய்தாலும் அதனால் பயன் இல்லை அப்படிங்கிறது. அப்போ மனதினுடைய ஆழமும் அழுத்தமும் எந்த அளவுக்கு முக்கியம்னு பாருங்கள். கற்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, பெண்களுக்கு நம்ம வந்து கற்பு அப்படின்னு சொல்கிறோம், உடலால் வந்து நம்ம இது பண்ணால் தான் கற்பை இழந்தது அப்படின்னு சொல்கிறோம், இது இந்த காலத்துக்கு தான் தகும், முந்தைய காலத்தில் என்ன இருக்குது, மனதாலும் அந்த ஒரு நிலை மாறுபட்டு விடக்கூடாது அப்படிங்கிறது. அப்போ உடனே நம்ம நிறைய பெண்கள் வந்து கொஞ்சம் ஈகோயிஸ்டிக்காக இன்றைக்கி நிறைய அப்படி கேட்பாங்களே, அப்போ ஆண்களுக்கெல்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உண்டு, அதுக்கு தான் ராமபிரானுடைய வாழ்க்கையை நமக்கு வந்து கையில் கொடுத்துட்டு போனாங்க. ஏன் ஒரு ஆண் பல பெண்களை திருமணம் செய்து கொள்ளலாங்கிறது காலங்காலமாக அது வேறு கால சூழல்னால அந்த அனுமதி தரப்பட்டதுங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்த பிறகும் ராமாயணம்னு எழுதப்பட்டது, ஒருவனுக்கு ஒருத்தின்னு சொல்லப்பட்டது. ஸோ அவனுக்கும் அந்த ஒரு மனப்பக்குவங்கிறது இருக்கணும், போதும் என் பொண்டாட்டி ஒரு பொண்டாட்டி போதும், அந்த அம்மா நல்லா வச்சுருக்கேன், நானும் அந்த அம்மாவை நல்லா வச்சுருக்கேன் ஒரு பொண்டாட்டி, அதுக்கும் இலக்கணம் உண்டு. அப்போ ரெண்டு பேர்த்துக்கும் அந்த மனப்பக்குவம் மன அடக்கங்கிறதுக்கு உண்டான இலக்கணங்கள் நம்மளுடைய கலாச்சாரத்தில் உண்டு. அப்போ அந்த மனதினுடைய நிலைப்பாடு எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம பிகமிங் சூப்பர் நேச்சுரல் எடுக்கிறோம், ஒரு நோய்வாய் நல்லா இருந்தவங்க நோய்வாய் உருவுது அப்படிங்கிறது எதனால் நடந்தது அப்படிங்கிறது பிகமிங் சூப்பர் நேச்சுரலில் பார்த்தோமா, நம்ம நித்திலன் தண்டமணி சேனலில். யோக வாசிஷ்டம் முக்கி 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 இந்த மனசை பற்றி மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கு, கிட்டத்தட்ட 120 வீடியோக்கு மேலே போயிடுச்சு, வெறுவனே அந்த மனதனுடைய திறத்தை மட்டும் பேசிக்கிட்டே இருக்காரு வாசிஷ்டர். அடுத்தது நம்மளுடைய ஆன்ம உலக பதிவுகள், ஆன்ம உலகம்னு சொல்லக்கூடியதே மனதனுடைய ஒரு விரிவு நிலை தான் ஆன்ம உலகம்னு சொல்லக்கூடியது.
சரிங்களா? அது அதற்கப்புறம் ரமண மகரிஷியினுடைய இது, அதுக்கப்புறம் நம்மளுடைய சித்தர்கள் சித்தபெருமக்கள் சொன்னது, நம்மளுடைய சைவ சமயம் சொல்லக்கூடியது, எல்லாமே எதை சொல்லுது? எங்கே கடைசியாக வந்து நிற்கிறாங்கன்னா மனதனுடைய திறத்தில் தான் வந்து நிற்கிறாங்க. உன்னுடைய மனம் சரியான ஒரு நிலைப்பாட்டில் இருந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நீ வந்து அதுக்கப்புறம் உனக்கு ஒன்றுமே இல்லையா, சிம்பிளாக எல்லா வேலையும் முடிஞ்சு நீ இருக்க. அந்த வேலை உனக்கு இங்கே ஒரு வேலைன்னே உனக்கு ஒன்றும் கிடையாது, கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். திருப்பி எங்கேயுமே வரமாட்டேன் நீ, இந்த பூமின்னு இல்லை, நீ எங்கேயுமே போக மாட்டேன். ஸோ மனம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே வேறாக நிற்கிறது. மைண்ட் இஸ் த ரூட் ஆஃப் எவ்ரி திங். அதுதான் வந்து இங்கே ஆணிவோல் அங்கே அச்சாணிவோல் அப்படி பதிஞ்சு நிற்கக்கூடியது. அப்போது ஒரு ஒரு நோயுற்றவன் போய் உனக்கு ஒன்றுமே இல்லைடா, நீ நல்லா இருக்கடா நல்லா இருக்கடா நல்லா இருக்கடானா நல்லா இருப்பான். ஒரு ரீசெண்டாக ஒரு ரிசர்ச் படித்தேன், இந்த மோசமான சாப்பாடு ஜங்க் ஃபுட் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு முயலுக்கு வந்து நிறைய இந்த மாதிரி, இப்போ நம்ம எது ஜங்க் ஃபுட்டை சாப்பிட்டா கேடு அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல, அந்த சாப்பாடை கொடுக்குறாங்க. ஆனால் அதுக்கிட்ட வந்து ரொம்ப பாசிட்டிவாக பேசுகிறாங்க, நல்லா அதுக்கு பிடிச்ச மாதிரி இனிமையான அந்த ஒரு கீதத்தை வந்து இது பண்ணுறாங்க. அந்த ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்லக்கூடியது அந்த முயலுக்கு வந்து எந்த விதமான தீங்கையுமே விளைவிக்கவே இல்லை. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னுடைய மனசு இது நல்லதுன்னு நினச்சிது அப்படின்னு சொன்னால் அது நல்லது தான், அதே உன் மனசு இது மோசம்னு நினச்சதுன்னு சொன்னால் அமிர்தமே உண்டாலும் அது ஆழகாலத்துக்கு ஒப்பாகும். அப்போ மனது வந்து எந்த அளவுக்கு வேலை செய்யுது, மருந்தை குடிச்சிட்டு இதை ஒரு அப்படி, அதனால தான் பெரியவங்க சொல்கிறே மருந்து கசக்கு தான் செய்யும், அப்படியெல்லாம் பிடிக்காமலாம் குடிக்கிற பெசம் குடி, அப்போ தான் உடம்பு நல்லாகும் அப்படிம்பாங்க. ஏன் அதை வேண்டா விருப்பாக குடித்தோம்னா சாப்பிடக்கூடிய மருந்தும் கூட அதனுடைய தன்மையை இழந்து விடும், உடல் ஏற்றுக்காது. ஏன் இந்த உடலே அந்த மனசினுடைய வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனால் ஒரு மனம் துவண்டு இருக்கக்கூடியவனை வந்து ஊக்கப்படுத்துவது, நான் இருக்கேன் கவலைப்படாத அப்படின்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் எவ்வளோ பெரிய பலம். அவன் ஒன்றும் சொல்ல மாட்டான், ஒன்றும் பண்ண மாட்டான், ஆனால் அந்த ஒரு வார்த்தை சொன்னான்ல, இந்த இம்மார்டல்ஸ் ஆஃப் மெலுகான்னு ஒரு புக் இருக்குது, மூணு புக் இருக்குது, அதில் ரெண்டாவது புக் பார்த்திங்கன்னா த சீக்ரெட் ஆஃப் நாகாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு, அதில் ருத்ரனை பற்றி எழுதியிருப்பாங்க. பெரிய சிலை இருக்கும் ருத்ரனுடைய சிலை, முன்னே இருந்து எல்லோரும் வழிபடும்போது ருத்ரன் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். ஆனால் இந்த ருத்ரனுடைய பலம் எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த சிலை இப்படி சுற்றி வரும்பொழுது அவருடைய மனைவி வந்து அவருடைய முதுகில் இப்படி தோல் முதுகில் இப்படி பின்னாடி கை வச்சிருப்பாங்க. முன்னாடி மூர்க்கத்தனமான ஒரு ஆண் இருந்தாலும் அந்த ஆணனுடைய பலம் எங்கேருந்து வருதுன்னா பின்னாடி தன்னுடைய அந்த பெண்ணுகிட்ட இருந்தால் வருது. நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க, நீ ஒன்றும் பயப்படாத, நான் இருக்கேன் உங்க கூட, இந்த உலகமே உங்ககிட்ட யாரும் இல்லைனாலும் பரவாயில்ல, நான் இருக்கேன் உங்க கூட. அந்த பலம் வந்து எப்பேற்பட்ட ஒரு விஷயத்தையும் சாதிக்க வச்சிடும். அது ரொம்ப அழகாக அந்த இடத்துல காட்டியிருப்பாங்க, த சீக்ரெட் ஆஃப் நாகாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போது சராசரி வாழ்விலிருந்து முக்தி பேறு சென்று அடைவது வரைக்கும் பேருதவியாக இருக்கக்கூடியது எதுன்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய மனம் தான். அதனால தான் மனதனுடைய திறம் முக்கியம் அப்படிங்கிறாங்க. அகத்தீசன் அவருடைய ஃபேமஸானது, எல்லோரும் முத வரி மட்டும் பார்ப்பாங்க இல்லையா, மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மனமது செம்மையானால் வாசியை உயர்த்த வேண்டாம், வாயுவை அடைக்க வேண்டாம். நாலாவது வரி, மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமல், நீ இந்த மனசு செம்மையாச்சுன்னா எதையும் செய்ய வேண்டாம், ஆனால் மனசு செம்மையாச்சுன்னு இது எல்லாமே உனக்கு கை கூடிடும். அதுதான் அந்த பாட்டினுடைய சாரம், சரிங்களா? அதனுடைய அர்த்தம் வந்து அதுதான். அப்போது உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் கைகொள்ளணும், எல்லாத்தையும் ஆளணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் உண்மையாலுமே ஆள வேண்டியது எது, உங்களுடைய மனசு தான். மனமடங்கி ஒருநிலைப்பட்டு இருந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அனைத்தும் தானாகவே நம் கைக்குள்ளே வந்து சேர்ந்துடும். வள்ளல் பெருமான் சொல்கிறார் பாருங்கள், இதே மனசு தான் முன்னாடி மனசை மிரட்டினாரா, இப்போ என்ன சொல்கிறார் பாருங்கள், மனமகிழ்ந்தேன் மனமாயையை நீக்கினேன் மாநிலத்தே சினமோடு காமமும் தீர்த்தேன், கோபம் காமம் எல்லாத்தையும் தீர்த்தேன், எல்லாம் வல்ல சித்தும் பெற்றேன், எல்லா சித்தும் கிடையாது எல்லாம் வல்ல சித்தும் பெற்றேன், இனமிகு சுத்த சன்மார்க்க பெருநேயரி எய்தி நின்றேன், கனமிகு மன்றில் அருட்பெருஞ்சோதியை கண்டுகொண்டேன். ஸோ அந்த மனசை வந்து எல்லாம் அடக்கி ஒருநிலைப்படுத்தி நிறுத்தினதனுடைய பலன் அருட்பெருஞ்சோதியை நான் கண்டு தெளிந்தது அப்படிங்கிறார். அவ்வளோதான், அதுக்கப்புறம் வள்ளலார் வரல, முக்தி பேருக்கு தானே போனார் இல்லையா. ஸோ அந்த மனம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமான, நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அத்தனையும் செய்ய முடியும். மேனிஃபெஸ்டேஷனுங்கிற கான்செப்டே அவ்வளோதாங்க. வி ஆர் மேனிஃபெஸ்டிங் முக்தி, வி ஆர் மேனிஃபெஸ்டிங் மணி, இது ரெண்டில் நீங்கள் எதை வேணாலும் தேர்ந்தெடுத்துக்கலாம். யுவர் கேன் மேனிஃபெஸ்ட் நிம்மதியான வாழ்க்கை, யூ கேன் மேனிஃபெஸ்ட் அழகான பொண்டாட்டி, திறமையுள்ள கணவர், என்ன வேணாலும் பண்ணலாங்க. யூ கேன் மேனிஃபெஸ்ட் முக்தி, சரிங்களா? நீங்கள் பிரம்மாவாகணுன்னாலும் ஆகலாம், திருமாளாகணுன்னு ஆளாகலாம், சிவனாகணுன்னு ஆளாகலாம், எதுவும் வேண்டாம் ஜமியை, நீ ஆளை விட்டா சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி பிறவா நிலைக்கு முக்தி பேருக்கு போகிறதுனாலும் போகலாம். ஸோ யூ கேன் மேனிஃபெஸ்ட் எவ்ரி திங், எதை பொறுத்து, மனதை பொறுத்து. ஸோ மனம் அப்படிங்கிறது தான் எல்லாத்திற்கும் ஆதியானது, அதை கைகொள்ளுவதற்கு முயற்சி செஞ்சோம் அப்படின்னு போனோம். எப்படி? ஒரே வார்த்தை, ஆத்ம விசாரணை, செல்ஃப் என்கொயரி. ஸோ அதை வச்சுட்டு நம்ம எல்லா காரியத்தையும் செஞ்சு முடிச்சிட முடியும் யா. ஸோ இதை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தான் இன்றைக்கு உண்டான வீடியோ.
பிடிச்சிருந்துருக்கும் பெருமையாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இதனுடைய பயிற்சி எப்படி நீங்கள் எடுத்துகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். ஏதாவது பேசணும் அப்படின்னு சொன்னாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். யா நாளைக்கு சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து நினைத்திருங்கள். நன்றி.